சார் இன்னும் வெயிட் பண்ணுங்க சாமி வந்து 3 மணிக்கு தான் பார்க்க முடியும் நீங்க எல்லாம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் சார் அவரை இப்பவே பார்த்தாவணும் சார் ஏகப்பட்ட பிரச்சனை சார் அவர் இருக்காரா கொஞ்சம் பாருங்க சார் சார் யார் நீங்க எதுக்கு தேவலாம் உள்ள வந்துட்டீங்க முதல்ல யார் நானா சார் அவரை பார்த்தே ஆகணும் சார் என் பையனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை சார் என்ன சார் உங்க பையனுக்கு என்ன சார் பிரச்சனை நல்லா பார்த்த அழகா நல்ல பையன் மாதிரி தான் சார் அவனுக்கு என்ன சார் பிரச்சனை இதை விட ஒரு அழகான புள்ளி எங்கனா பார்க்க முடியுமாங்க என்ன பிரச்சனை இருக்கு போதே உங்களுக்கு சார் இவன பத்தி தெரியாது சார் இவனால நான் வெளிய தல காட்ட முடியல என்ன அப்படி பிரச்சனை வந்துச்சான் அன்னைக்கு ஸ்கூல்ல கேக்குறாங்க சார் உனக்கு வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் புடிக்குமா தமிழ் லாங்குவேஜ் புடிக்குமா கேட்டிருக்காங்க இவன் இப்படி இப்படி பண்ணி பாடி லாங்குவேஜ் புடிக்கும்னு இருக்கா நல்லா பண்ற நல்லா கை தட்டு அந்த குழந்தைக்கு இன்னொரு நாள் நேரமா சார் பண்ணிருக்கான் டீச்சர் சொல்லிருக்காங்க 2 2 4 அப்படினு சொல்லிருக்காங்க நீ பேசுறது போர் அப்படினு வாய் பேச முடியாத பையனை இப்பலாம் கலாய்க்காதீங்க சார் வாய் பேச முடியாது சார் அவன் வாய திறந்தா பச்சை பச்சையா பேசுவான் சார் அசிங்க அசிங்கமா பேசுவான் பேட் வார்த்தஸ் சார் நான் ஒரு ரிப்போர்ட்டர் எனக்கு தெரியும் சார் எல்லாமே என்ன சொன்னீங்க ரிப்போர்ட்டர் திருப்பி சொல்லுங்க நான் ஒரு ரிப்போர்ட்டர் மண்டை மேல வெள்ள துப்பி போட்டா கம்மோன்ற மாதிரியே இருப்பான் இவன என்ன சார் இவன் சார் அவ்வளவுதான் உங்களுக்கு என்ன நினைச்சிருக்கீங்க நான் ஒரு அழுதா பொறுமையா என்ன சார் இப்படி பேசுறான் இவன் சார் இதுக்கே அப்படின்ற இவனால என் வைஃப்க்கு இவனுக்கு எவ்வளவு பிரச்சனை தெரியுமா சார் வைஃப்க்கு உங்களுக்கு என்ன சார் அப்படி பிரச்சனை ஆச்சு இதே மாதிரி தான் சார் அன்னைக்கு என் வைஃபோட தங்கச்சி கிட்ட பேசிட்டு இருந்தேன் கிராஸ் பண்ணி போனமா ஒரே ஒரு பஞ்ச் போட்டான் பேட்டரியே இல்லாத செல்லுக்கு எதுக்கு ரெண்டு சிம் கார்டுன்னு கேக்குறான் அன்னைக்கு அன்னைக்கு கோச்சிட்டு போனவ தான் இன்ன வரைக்கும் கோர்ட் வாசல்ல நிக்கிறான் குழந்தைகளை எப்பவுமே நல்ல விதமா டீல் பண்ணனும் சார் நீங்க அவர் கூட வந்து நல்லா ஈடு கொடுக்கணும் அவனுக்கு ஈடு கொடுத்தா பேசிட்டு இருக்கேன் என்ன சொன்னீங்க ஈடு கொடுக்கறேன் நீ ஈடு கொடுத்தாலே பேச மாட்டே ஈடு கொடுத்த அப்புறம் பேசுவேன் சார் சொந்தக்காரங்க மத்தியில என்னால தலை காட்ட முடியல சார் ஏன் சார் உங்க எபிசோட் நீங்களே பாத்தீங்களா அவன் பஞ்ச ஏதாவது போட்டு அடிச்சானா சார் பர்சனலா வேண்டாம் சார் என்னோட மனசு குமுறல தான் நான் சொல்றேன் நான் பாத்துக்கிறேன் சார் நான் பேசிக்கிறேன் சார் சொன்னா கேளுங்க சார் நான் பேசிக்கிறேன் விடுங்க சார் சொன்னா கேளுங்க விடுங்க சார் அப்புறம் உங்க இஷ்டம் நான் எல்லாம் எவ்வளவு பேரை பார்த்தவன் தெரியுமா டேய் நான்லாம் வப்பா குஞ்சிக்கே வாய்ஸ் அப்ள வாய்ஸ் போட்டுடா டேய் நான்லாம் எனிக்கே ஏமி ஜாக்சன் கேட்ட போட்டவன்டா டேய் நான்லாம் மியா கலிபா வீட்லயே மிக்ஸி ரிப்பேர் பண்ணவன்டா டேய் நாளா சன்னி லியோன் வீட்லயே சர்பத்து கொடுத்தவன்டா நாளா பள்ளிக்கே பைஸ் ஆபரேஷன் பண்ணவன்டா டேய் நாளா பிரியங்கா வீட்லயே பிரியாணி சாப்பிட்டவன்டா டேய் நாளா மாக்காபா வீட்லயே மன்சோர் சாப்பிட்டவன்டா ஏன்டா பூனை ஜென்மத்து பூண்டூர்கா பூர்வ ஜென்மத்து ஏன்டா பூண்டூர்காவா 90s கிட்ஸ் நரிபொம்மை வேற என்ன 5 4 சார் யோசிறேன் சார் 3 2 1 0 and the winner is 10 panch paradesi ஒரு நிமிஷம் இது மாதிரி பேசுனீங்கன்னா சுவாமி தியானத்துல இருந்து டிஸ்டர்ப் ஆகுறாரு அதாவது நான் வந்து சூரிய பொம்மையை ஏவி விட கூடாதுன்னு நினைச்சேன் பட் நீங்களா வந்துட்டீங்க இந்த பொம்மை இப்போது ஏவப்படுகிறது ஆன் மை கவுண்ட் எல்லாரும் சொல்லுங்க 3 ஏய் பாதி எரிஞ்ச கொசு பத்தி பேசாம போயிருக்கடையில விழுந்த கம்பி மத்தப்ப மாதிரி இருக்க வாய உடச்சு நீக்கப்பட வேண்டிய நீரியான டவுசர் போட்ட டவுசர் மோகன் பேசாம போயிரு ஏண்டி 80s கிட்ஸ் எரும பொம்மை கம்மலே டேய் அப்படியே ஜகன் மோகன்ல வர பேய் குஞ்சு மாதிரி இருக்கடா ஏண்டி பராமரிப்பு இல்லாத பழைய பங்களா என் பையன் போனா போது நீ ஆம்பளை ஆச்சேன்னு பாக்குறான் இல்லனா பாத்துக்கறான் ஏய் அமிங்க போனா 5 காசு மூஞ்சி வாய முடிஞ்சு வெளியில போடா ஒரு நிமிஷம் போறேடா காவல அந்த கையெடுக்க ஏண்டி போர்க்கால புகக்குண்டு கம்முடிருவி போர்க்கால முகம் டேய் நசிங்கி போன பூனை மூஞ்சி இருக்கடா இருக்கா ஏண்டி சவுத் ஆப்பிரிக்கா சணல் கயிறு சணல் கயிறா டேய் ராமர் பிட்டு டிஸ்டி பொம்மை ஏண்டி பிரச்சனைக்குரிய பிரெட் ஆம்லெட்டு விஜய் டிவியோட வென ஏண்டி தடை செய்யப்படுவே தயிர் பாக்கெட்டு கம்முடு போடி ஏய் தயிர் பாக்கெட் வந்து ஒயிட்டா இருக்கு காமெடியில எரர் இருக்கு பாரு சுவாமி தியானத்துல இருக்காங்க நீங்க இப்படி சத்தம் போட்டா அவருடைய தியானம் கலஞ்சிருமோன்னு எங்க மக்கள் எல்லாம் வந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்ண சாமியை கூப்பிடுங்க நீங்க மக்கள் சாமிக்காக காத்திருக்கலாம் ஆனா சாமி
மக்களுக்காக காத்திருக்க கூடாதுப்பா. நீ இவ்வளவு லேகா பேசுன ரொம்ப நேரம் காத்திருக்கீங்களா? ஏ, அவர் ஏதோ சொல்ல விரும்புறாரு. அப்பா, நீ ஒரு மிமிக்ரின் மிச்ச சோற காமெடி நீ எச்சோ விரும்பிச்சப்பா. போடுடா 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 போடுடா. ஓகே. வேற ஓகே. நாங்க என்ன பண்ணனும் சொல்லுங்க. காத்திருங்க. சாமி வணக்கம். சாமி வணக்கம். ஐஸ்வான் பவ. ஐஸ்வான் பவ. என் பேர் ராமலிங்கம். என் பையன் பேர் புஷ்பலிங்கம். என் பேர் சுந்தரலிங்கம். சாமி வீட்டில் ஒரே பிரச்சனை இவனால, அதனால தீர்வு காணுன்றதுக்காக தான் உங்களை தேடி வந்தேன். நீங்க தான் எப்படியா பிரச்சனை? பெரியவங்களை மதிக்கவே மாட்டான் சாமி. யாரா இருந்தாலும் அந்த பத்து பஞ்சு பரதேசி ஏதாவது ஒன்று போட்டுரு. அதனால என்னால வெளியே தலை காட்டவே முடியல. சொந்தக்காரங்க மதியில் அவ்வளோ கெட்ட பேர் சாமி. நீங்க தான் இவனை ஏதாவது பண்ணணும். தொடர்ந்து அவர் தான்டா சாமியாரு. கையில மண்வெட்டி கொடுத்தா கொத்தனார் மாதிரி இருப்பாரு. இவரா சாமியாரு. என்னெல்லாம் யோசிச்சிருக்கீங்களோ வரிசையா அதெல்லாம் வரிசையா சொல்லிட்டு நீங்க போங்க. டேய், இந்த சாமியார எங்க பாத்துக்கறாங்க? முன்ன மூஞ்சில டார்ச் அடிச்சா பைபாஸ் பண்ணி மாதிரியே இருப்பாங்க அந்த ஆளு. அப்படியா? எங்க அச்சோ பண்ணி மாதிரி உட்கார உட்கார ரெண்டு பண்ணி நடந்து இவன் ஏதாவது ஒரு வழி பண்ணுங்கயா. இந்த பக்கம் கூட்டுவாப்பா. இரிட்டேட்டிங், ஆல்வேஸ் இரிட்டேட்டிங் பஞ்சஸ், இரிட்டேட்டிங் காமெடிஸ். நீங்க கொஞ்சம் கை எடுங்க, நாங்க பாத்துக்கறோம். பாப்பா அப்படி வா, அப்படி நில்லு. சாமிய பார்த்த மாதிரி நில்லு. வாய முடா வான் கோழி மண்டை. ஏண்டி ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு வந்த ஆயா? ஓரம் போ. ஏண்டி உனக்கு ஏதாவது வாங்கணும்னு இன்னைக்கு ஆசையா? வாய்க்குல எச்சு துப்புறான். அதாவது இப்ப என்ன நடந்திருக்குன்னா, சாமியோட சக்தியை பயன்படுத்தி அந்த தம்பிய வந்து உருக்குலைக்கிறார் அவரு. அப்படிதான் சாமி. சாமி இட்லி மீன் குழம்பா? ஐயோ ராமலிங்கம், ஐயோ சாமியோட சக்தியை பயன்படுத்தி அந்த சிறு பாலகனை உரு கொலைச்சிட்டாரு. சாமி எவ்வளவு சக்தி வாய்ந்தவர்னு பாருங்க. ராமலிங்கம், டேய் ராமலிங்கம், சாமி சாமி பாவம் சாமி, சின்ன பையன் சாமி, ஏந்து நடக்க வைங்க சாமி. என்ன சாமி காட்டுனீங்க, எப்படி வாய்ந்தாங்க? இந்த சிறு பாலகன் என்னிடமே விளையாட்டை காட்டினான் என்றால். என்ன விளையாட்டு? சித்து விளையாட்டு. சாமி உட்கார்ற. சாமி எழுந்து நடக்க வைங்க சாமி. இந்த சிறு குழந்தை எழுந்து நடப்பான். சாமி சாமி எல்லாருக்கும் சாமி. நன்றி நன்றி நன்றி. பச்சை சாமியின் அருளால் வந்து இந்த பக்தனுக்கு வந்து நடைப்பயிற்சி வந்துவிட்டு நல்லா சத்தமா கை தட்டி அவர்கள் உற்சாகத்தை கேட்டுக்கொள்கிறோம். சாமியோடைய லீலைய லீலை. மிஸ்டர் ராமலிங்கம், சொல்லுங்க. உங்கள் பையன் குணமடைந்து விட்டான். அவனை இனிமேலாவது நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். இன்னும் இவனுக்கு பேசும் வல்லமையை கொடுத்து பல கவுண்டர்கள் போட்டு பல பேரை